நம்ம ஸ்டோரியில் ரெண்டு பசங்க, ஒருத்தன் மணி, இன்னொருத்தன் ஜீரன். ரெண்டு பேருமே சைல்ட்ஹுட்லேருந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றுக்குள்ள ஒன்று, மணி மொபைலில் ஜெர்னோட நம்பர் ஏடிஎம் மிஷின் அப்படி சேவ் பண்ணியிருப்பான். ஜெரின் மொபைலில் மணியோட நம்பர் ஓசிக்குடி. இதோ அதுக்குள்ளே ஓசிக்குடி கேள்வி. ஹலோ, என்னடா காலையில விளையாடாத, என்ன விஷயம் சொல்லு, எதுக்கு கால் பண்ண? அடிபட்டிருக்க சொல்ற, தெளிவா நம்பர்லாம் டயல் பண்ணி கால் பண்ணிட்டு இருக்க, நம்ப முடியலையே. சரி வார, எங்க இருக்க நீ? என்னடா விளையாடுறியா, கிரவுண்ட்ல இருக்கன்னு சொல்ற, எப்படி கிரவுண்ட்ல எப்படி அடிபடும்? என்கிட்ட காசு இல்ல, எதுவும் பிளான் பண்ணாத. சரி இவ்வளவு ரியலா பேசுற, நான் கிளம்பி வரேன். வா மச்சான், தலை வீங்கிடுச்சு பாத்தியா? என்னாச்சு? நம்ம விளையாடுற இடத்துல வேற ஏரியா பசங்க விளையாடுறானுங்களா? சரி, ஒத்து சம்பிச்சு, நீ என்ன பண்ற? இல்லடா, 10 மணிக்கு மேட்ச் இருக்குல்ல, அதான் சரி முன்னாடி வந்து இடம் பிடிக்கலான்னு வந்தேன். சண்டை பட்டியா? இல்ல மச்சான், பேசிட்டு இருந்தேன், பேசும்போது வந்தாச்சான்டா. டேய் என்னடா, நீ வந்தோன்னு அவனுங்களை உண்டு இல்லைன்னு பண்ணலாம்னு நினைச்சண்டா. வண்டியில யாருடா மச்சான், பயப்படுறியா? மூணு பேர் தான், வா பாத்துக்கலாம். போட்டா மூணு பேர் தான்டா, வாடா போய் அடிக்கலாம், வாடா. ஸ்டம்ப கொடு. இந்த நீ அடிக்க போறியா? வண்டியில இரு. நீ அவனுங்க அடிக்கிற, நமக்கு இஃபையும் அடிக்க வரா? எங்கடா பாருக்கா, குச்சை எல்லாம் சரியா போயிருமா? அச்சுட்டான்டா, அவமானம் இருக்குடா. நேரம் அவன் என்னை பொட்டப்ப நினைச்சிருப்பான்டா. போலாம். டேய் என்னடா, என்ன அடிச்சா கொஞ்சம் கூட உனக்கு வழி இல்லையாடா? உன்னை பத்தி என்னமோ நினைச்சேன்டா. சா, அந்த ஸ்டம்ப விட்ற. அதான் கையிலோட வந்துட்டேன். கூட்டு போனடா. யாருடா அடிச்சது? பாப்போம். அந்த பச்சை கலர் சிங்கிச்சா போட்டுருக்கான், அவன் தானா?